Hello everyone, இன்னைக்கு இந்த வீடியோல டொமேட்டோ புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குக்கர்ல அடி பிடிக்காம கொஞ்சம் கூட ஒட்டாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை எடுத்துறேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம அரைக்கணும். மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் ஜார்ல 6ல இருந்து 7 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ரொம்பவே கம்மியாக தான் சீரகம் எடுக்கணும். அடுத்ததா கொஞ்சமாக கல்பாசி, ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அடுத்ததா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 தக்காளி, அதை சேர்த்துட்டு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அடுத்ததா குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததா 2 ஏலக்காய், 2 இன்ச் அளவு உள்ள பட்டை 2 சேர்த்துருக்கேன், 4 கிராம்பு, 3 பெரிய சைஸ் பிரிஞ்சு இலை சேர்த்துருக்கேன். இது ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெங்காயம் எப்படி வதங்கி வரணும் அப்படின்னா நல்லா ஒரு பிங்க் கலரில் வதங்கி வரணும். ஸோ அந்த மாதிரி வதங்கி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் லைட்டாக பிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் லைட்டாக ப்ரௌன் ஆகி வந்துருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட், இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலா வாசனையும் போயிட்டு நல்ல ஒரு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும். ஸோ நல்லா கலந்துக்கோங்க. ஒரு தொக்கு மாதிரி இருக்கணும், திக்காகி நல்லா தொக்கு மாதிரி வந்து எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கணும். காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி திக்காகவும் இருக்கணும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். அடுத்ததா நான் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். அதுக்காக 2 கப் அளவுக்கு ஃபஸ்ட் பால் அண்ட் செகண்ட் பால் தேங்காய் பால் சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ 3 கப் தண்ணி. அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு டைம் சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாக புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. புதினா அதிகமாக சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த ரைஸ் ரொம்பவே நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுத்ததா நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி, 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்துக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஊற வைக்க வேணாம், 20 நிமிஷம் ஊற வச்சதே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை இப்போ நம்ம அந்த அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா தண்ணி கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு அரிசி கொஞ்சம் பெருசாகும். லைட்டாக பெருசானதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்துட்டு நாம் குக்கரை மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க விசில் போட்டு. ஆனால் விசில் எதுவும் வைக்க வேணாம், ஆனால் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தாலே போதும். ஸோ எல்லாமே 10 நிமிஷம் அண்ட் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். குக்கரில் கொஞ்சம் கூட உங்களுக்கு அடி பிடிச்சிருக்காது. அண்ட் ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை டொமேட்டோ புலாவை நீங்கள் பொட்டேட்டோ வறுவல் இல்லை ரைத்தாவோடு சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.